ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். நீங்க இப்போ தான் எங்களை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், நாம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம போன எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்காக டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட சீனியருமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. யாரு யார் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து நான் கூடவே இருக்கேன், உன்னதான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ஆனா நீ வந்து நடுவுல அந்த பொண்ணு வந்ததுனால என்னால ஒன்னும் பண்ண முடியல, பட் எனக்கு உன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சாரி, அந்த மாதிரி பையன் நான் இல்ல, எனக்கு அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் நான் உன்ன சாதாரணமா தான் நான் பார்த்தேன், உன்ன என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்மளோட சீனியரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நீ இங்கதான் வருவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு அவ்வளோ பண்ணிருக்க சின்ன வயசுல இருந்து, அதனால என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரனா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம அது வரைக்கும் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு வந்து அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது சொல்லதான் நான் இங்க வந்த, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பழகாதீங்க, நான் அந்த மாதிரி எண்ணத்தோட நான் உங்க கூட பழகல, நீங்க என்னோட சீனியர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து சரி ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் ஆனா வந்து இதனால வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாதிப்படைய கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் வந்து சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்யூ, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க, கிளம்பிட்டோம் டாக்ஸி பிடிச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்ட வந்துட்டு இல்ல நீ வந்து போய் சொல்ற, உனக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ண வருவாங்க. கரெக்டா அங்க உள்ள வந்து பேரர்கள் வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு சார் என்ன வேணும், உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டாங்களா, நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து இல்ல இன்னும் யாரும் வரல, இன்னும் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து என்கிட்ட முயற்சி பண்ணாத, இதுக்கெல்லாம் மயங்கரவன் நான் இல்ல, போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுமே அழுந்துகிட்டே அங்க இருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோன் வந்து கால் டாக்ஸி பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. வேற வழியில ஃபுல்லா டிராபிக் ஆயிடுது, டைம் ஆகிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள அவங்களோட போனுமே சுவிச் ஆஃப் ஆயிடும். நம்ம ஹீரோவா அவங்களால கான்டாக்டே பண்ண முடியாது, அப்படியே அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ சொன்ன ஹோட்டலுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க வந்து கேட்டா அந்த மாதிரி அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். அந்த மாதிரி அவ்வளவுதான், அவன் வந்து எம்எல்ல கோச்சுட்டு போயிட்டான், கண்டிப்பா வந்து எனக்கு அவனை பிடிக்கலாம்னு நினைச்சு போயிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு லைட் வந்து மூஞ்சில பாடுது. என்னடா அந்த லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நோட் பண்ணா, தூரமா நம்ம ஹீரோ நின்று சிரிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது. அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு நேரா ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஒரே ஜமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சரி வா, உன்னோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள வந்து கேக் எல்லாம் வெட்டலான்னு பார்த்தா, அந்த டைமுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி பேசுறாரு. அது மாதிரி என்ன இது, பட்டாசு வெடிக்கவே இல்ல, நான் ஆக்சன் கொடுத்துட்டேன் அப்படின்ற சொல்லுவாங்க. சாரி சார், அதெல்லாம் மலையில நினைஞ்சிருச்சு, சோ அது வந்து வெடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாரி, நம்மளுக்காக பெரிய பிளான் எல்லாம் பண்ணி வச்சேன், பட் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ ஏன் கூட இருக்கல அதுவே போதும், எனக்கு நீ ஹாப்பி பர்த்டே சாங் பாடுன்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேவே அழகா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்மளோட சீனியரை காமிக்கிறாங்க. சீனியர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஒரு சாங் போட்டுட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்காரு. வர வழியில அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர்கிட்ட கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி விடுங்க, அவங்க கம்பெனில போட்டு ஷேர் நம்ம எடுத்துக்கலாம், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, உடனே நம்ம சீனியர் வந்து இல்ல இல்ல, அவ என்னதான் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் வந்து சொல்றாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டையும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட கேபினுக்கு போயிட்டு இந்த மாதிரி, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னர் சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ என்கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுவாரு. இந்த கிஸ் பண்ண சீனை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து பாத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அம்மா வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து கொஞ்ச நாளவே சரியில்லை, நான் வந்து உன்னை கேட்கணும், அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீ உண்மையாவே லவ் பண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஏண்டா ஒரு பொண்ணு சொன்னே, அந்த பொண்ணு இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் திமிருத்தனமா தான் இருக்கு, பட் ஆனா வந்து மா அவ திமிருத்தனமா தான் இருக்கு, அதுக்காக வந்து நீ வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கற, நீ அவனை விட்டு போயிட்டு அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காசுனால லவ் வந்து நம்ம திருப்பி வாங்க முடியாது, எனக்கு அது நல்லவே தெரியும்பா, அதை நான் பாத்துக்கிறேன், நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், பட் ஆனா அவளை மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அவ பேயாட்டம் ஆடிடுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாரு. இது
ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது வம்பலுக்கலான்னு போயிட்டு அங்க போனா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ரெண்டு பேரும் க்ளோஸா உட்காந்துட்டு ஒரு டிசைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அதை பார்த்தனே உங்களுக்கு செம்மையா வயிறு எரியுது. நீ என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேப்பாரு. இல்ல நான் வந்து இவர்கிட்ட பேசலாம் தான் வந்தேன், கொஞ்சம் சாரி எல்லாம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன், என்ன அவளோட பேர் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு மூக்கு உடைக்கிற மாதிரி, என்கிட்ட சாரி கேட்டு நீங்க என்ன பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா நான் எந்த விதமான தப்பும் பண்ணல, தப்பு பண்ணாத உங்க மேல 1000 பேர் குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பாங்க, அதை மீறி வரதுதானே ஒரு பலசாலியோட திறமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. வாவ் அப்படின்ற மாதிரி அவங்களை பாப்பாங்க. என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, யூ கண்டினியூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கண்ணாலே பார்த்து பேசிக்கிறது அவங்களுக்கு செம்மையா கடுப்பாவது. அவங்க இருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. மறுநாள் ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல ரெண்டு பொண்ணுங்க வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஃபைல் அங்க வைக்கணும், அவரும் தப்பு பண்ணிட்டான், இதை தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருந்த நம்ம ஹீரோக்கு அவங்க நம்ம ஹீரோனோட பேரை கூசிசி அப்படின்ற மாதிரி சொன்னவதா அவருக்கு வந்து கேக்குது. என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நாங்க எதுவும் சொல்லலே அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. இல்ல நீங்க கூசிசின்னு சொன்ன மாதிரி இருக்கு, இல்லீங்களே நாங்க அவங்கள பத்தி எல்லாம் நாங்க எதுவுமே பேசலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே, நீங்க போட்டிருக்க டிரெஸ் சிசி பிராண்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா ஓகே, நீங்க இந்த டிரெஸ் வந்து செம்மையா இருக்கும், உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த டிரெஸ், இதனால வந்து உங்களுக்கு நான் இந்த மாசம் போனஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது போனஸா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஷாக்ல இருப்பாங்க. அங்க இருந்து வந்த நம்ம ஹீரோ உள்ள வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பொண்ணுங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஐடியா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீ ஏன்ட்ட வந்து ஐடியா கேட்கியா, என்ன ஒரு ஆச்சரியம், உனக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காதேப்பா, அவனுக்கு தான் கல்யாணமே பிடிக்காதே, உனக்கு தான் லவ்வே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன் நான் போய் வேற யாரும் கேட்டுக்கிட்டுமா, சரி சரி சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் மாறிட்டு வந்து கொடுக்குறாரு. இதுல இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட நோட்ஸ், அதாவது என்னுடைய லீலைகளை வச்சு என்னுடைய அனுபவத்தை வச்சு நானே எழுதி வச்சிருக்கேன். சோ அதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மாதிரி டேட்டு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி டேட்டுக்கு வர சொல்றாரு. நம்ம ஹீரோ ஹான் ஸ்பாட்ல இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு நிமிஷம் லேட்டா வராங்க. ஒரு டேட்டு கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு இப்படிதான் லேட்டா வருவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. நானா ஒரு நிமிஷம் லேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. சரி ஓகே, நம்ம ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்துருது. வந்தவனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட கண்ணுக்கு தான் இதெல்லாம் தெரியும் போல இருக்கு. அங்க ஒரு கப்பல்ஸ் உட்காந்து ஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, சே நம்ம பொண்டாட்டியும் அந்த மாதிரி பண்ணிவிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு கன உலகத்துக்கு போயிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்மளும் அப்ரோச் பண்ணி பார்ப்போம், இவன் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து கிட்ட போயிட்டு, ஹலோ இந்த மாதிரி எல்லாம் ஏன் கிட்ட ட்ரை பண்ணாத, நீ என்ன ட்ரை பண்ண வரன்ட்டு எனக்கு தெரியும், பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவளுக்கெல்லாம் சுட்டு போட்டால் ஒரு ரொமான்ஸே வராதுன்னு நினைச்சிட்டு அவர் அமைதியா அங்கிருந்து வந்துடுவாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் பேய் படம் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, உனக்கு பேய் படம்னா பயமானன்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து, லைட்டா பயம் தான், அந்த லெவலுக்குலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் பயமே இல்ல, உனக்கு பயமா இருந்தா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணா சின்ன சின்ன சீனுக்கெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா பயப்படுறாரு, பயங்கரமா கத்துறாரு, பயங்கரமா சேட்டை பண்றாரு. நம்ம ஹீரோ வந்து, என்ன பண்ற நீ, இதுக்கெல்லாமா பயப்படுவே அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அட் பாயிண்ட்ல நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேலே போய் உட்காந்துக்குவாரு. உட்காந்துட்டு, ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க, பிளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா சிரிப்பாங்க, அடைச்சா போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, யார் பயந்தா நாலா பயப்பிலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. சரி சரி போதும் போதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங்குமே அவர் வந்து மூஞ்சி ரொம்பவே சோகமா இருக்கு. என்னாச்சு, உனக்கு இன்னுமே பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவரு ரொம்ப பாவமா சொல்வாரு. உடனே நம்ம ஹீரோன் வந்து அவங்கள ஒரு கிஸ் பண்ணிட்டு, இப்போ பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இன்னும் ஜோரா தலையாடுறாரு. இப்போ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டியும் தலையாட்டி ஆட்டி ஒரு 4-5 கிஸ் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு அந்த சீனை வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வெளியே அவுட்டிங்ஸ் எல்லாம் போறாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்தது. நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, இந்த மாதிரி இவ்வளவு ஜாலியா இவ்வளவு சிரிச்சுக்குது, என்கிட்ட மட்டும் தான் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொசசிவா சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவுமே, ஆமா உன்ட்ட மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் நானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தா மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா ஜலதோஷம் பிடிச்சிக்குது. நம்ம பாட்டி வந்து சுடுதண்ணிலாம் கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணணும்னு வந்து முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து, நம்ம ஹீரோயினை, நீ வந்து ஆபீஸ்க்கு போவாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல நான் போறேன் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நானும் லீவ் போடுறேன், நீ ஒண்டியா இருக்காது, நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அண்ணன் இதுக்கு அவங்க
அவனோட சீனியர்ட்ட இருந்து கால் வரும், இந்த மாதிரி ஏன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படியா, ஐயோ என்னால வேற பார்க்க வர முடியல, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் முடிச்சுட்டு வேணா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவை இல்ல, எனக்கு அந்த லெவலுக்குலாம் இல்ல, எனக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து வந்து பாப்பாரு, வந்து பாத்துட்டு நான் ரிஸ்க் தான் எடுக்க சொன்னேன், நீ நான் போன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்கி இந்த மாதிரி அவரோட ஹஸ்பண்ட் பேசுறேன், அவளுக்கு இப்ப ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு, இப்போதைக்கு உன்ட்ட பேச மாட்டா, தயவு செஞ்சு போன வைக்கிறியான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு நம்ம ஹீரோ முன்னாடி உட்காந்துட்டு உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சமைச்சுன்னு வந்து அந்த சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம், வாய் ரொம்ப கசப்பா இருக்கு, எனக்கு நல்லா ஸ்வீட்டா காரமா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, வேற எதனா ஹோம் மேடா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பபிள் டீ வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பாங்க. பபிள் டீயா, பபிள் டீ எல்லாம் குடிக்க கூடாது இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அடம் பிடிப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து உடனே அவங்கள கிஸ் பண்ணிட்டு, இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ எழுந்து உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் அப்பதான் எழுறாங்க, அவனுக்கு எப்படி இருக்கு உடம்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ், கொஞ்சம் ஜுரம் கம்மியா இருக்கிறதுனால உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு கிச்சன் ரூம்ல போயிட்டு இதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னு போய் பார்த்தா அவருக்கு பபிள் டீ ரெடி பண்றாராம். பபிள் டீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்பவே ஷாக் ஆகி கேட்பாங்க. ஆமா, ஆனா வந்து மெடிசினல் பபிள் டீ. இது மெடிசினல் பபிள் டீயா அப்படின்னா மூலிகை மருந்து கலந்த பபிள் டீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஐயா எனக்கு வேணானா, பரவாயில்ல அந்த சாவோடய சாப்பிட்டுக்கிற கஞ்சியை குடிச்சுக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட சீனியர் தான். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இல்ல உனக்கு பபிள் டீ வந்து பிடிக்கும், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் குடிப்பேன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் வந்து சொல்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. இவன் நம்ம பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கினு தரோம், இப்ப அவ நம்ம வச்சது குடிப்பாளா, இப்ப இவன் வாங்கினது குடிப்பாளா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பொசிஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து மரியாதை நான் கொடுத்தத குடி அப்படின்ற மாதிரி அவர் ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை குடிக்கிறதா அதை குடிக்கிறதா, இதை குடிக்கிறதா அதை குடிக்கிறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நம்ம சீனியர் வாங்கி வந்து அந்த பபிள் டீ எடுத்து முடக்கு முடக்கு முடக்குன்னு குடிச்சிருவாரு. நம்ம ஹீரோனுக்கு ஐயோ கடையில வந்து வச்சு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம சீனியருக்கு செம கடுப்பாவது, இவன் நம்ம வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணி கொடுத்ததும் இவ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ பண்ணதை எடுத்து அவர் கடகடகடன்னு குடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோன் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும், ஆக்சுவலா ஜுரம் எனக்கு, நீங்க ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிடும், நான் பண்ணதை இவன் குடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மறுநாள் இவங்க ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து, என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, உன் மூஞ்சி பளிச்சு பளிச்சுட்டு இருக்கே, கல்யாணம்னா ஒரு வேலை இப்படிதானோ, ஒரு வேலை லவ் பண்ணா இப்படிதானோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, என் மூஞ்சி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து கேட்பாங்க. ஆமா, நீ அநேகமா அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோன் வந்து வெக்கப்பட்டே இருப்பாங்க. சரி அதெல்லாம் விடு, நம்ம கம்பெனி பத்தி பேசுவோம், ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, நம்ம இதை எப்படியாவது வந்து ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் அங்க உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி இவ்வளவு கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா கரண்ட் வந்து போயிடும். சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி உள்ள போய் பாக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. நம்ம சீனியர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வந்து அங்க இருக்க பல்ப் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து உள்ள வருவாங்க. நீ என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. இல்ல இந்த மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சு, சொன்னாலும் நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது லைட் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்கு அவங்களும் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ தான் வந்து கையை கொடுத்து கீழே எல்லாம் இறக்கி விடுவாங்க. அந்த கை கொடுக்குற கேப்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து இதை பாத்துருவாங்க. என்ன நடக்குது இங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா, எப்படி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸோ, நமக்காக நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். ஸ்டேடியம் மகளிர், லவ் யூ சோ மச் காய்ஸ், பை பை.